কত মর্নিং இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் காலமானார். அவருக்கு வயது 89. கடந்த சில நாட்களாக உடல்நல பிரச்சினை காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை 10:05 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்ததாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தற்போது தெரிவித்திருக்கிறது. 1932 18 மே மாதம் உசிலம்பட்டியில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையை சமூக பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். சென்னை துறைமுகத்தில் 52 தற்காலிக பணியாளர்களை அப்போதிருந்த துறைமுக நிர்வாகம் பணி நீக்கம் செய்த போது அவர்களுக்கு பணி நிரந்தரம் பெற வேண்டுமென்றக்காக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டவர். இறுதியாக அவர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை பெற்றுக் கொடுத்த பிறகு தன்னுடைய உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக் கொண்டார். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருமாவளவன் நம்ம நினைக்கிறாரோட பேசலாம் சார். வணக்கம். திரு தா பாண்டியன் குறித்து உங்களை நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் சார். தோழர் தாப்பா அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. அவருடைய இழப்பு பொது உடைமை இயக்கத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்திற்கும் நேர்ந்த பேர் இழப்பாகும். அறிவார்ந்த தளத்தில், குறிப்பாக முற்போக்கு சித்தாந்த தளத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். ஈழத்தமிழர்களின் நலன்களிலும் மிகுந்த அக்கறை கொண்டவர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நேர்ந்த காலத்தில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கியதில் அவருடைய பங்கு மகத்தானதாகும். அவர் மக்களவையிலும் பணியாற்றியிருக்கிறார். தேசிய அளவிலே அவருடைய பார்வை ஒரு விரிந்த பார்வையாக, ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை சார்ந்த பார்வையாக இருந்தது. அத்தகைய ஒரு பேர் ஆளுமையை இன்றைக்கு நாம் அனைவரும் இழந்திருக்கிறோம். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும், அறிவார்ந்த தளத்தில் அவருடைய இழப்பால் வாடுவோருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தையும் செலுத்துகிறேன். உங்களுடைய அவர் குறித்து உங்களை நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு திருமாவளவன். அடுத்ததாக திமுகவுடைய செய்தி தொடர்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு டி கே எஸ் இளங்கோவன் நம்முடைய நினைக்கிறார். அவரை பேசலாம் சார். வணக்கம். திரு தா பாண்டியன் குறித்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். மிகப்பெரிய பொது உடைமைவாதி, பல விஷயங்களில் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தவர், தனியாக பேசும்பொழுது பல விளக்கங்களை நமக்கு அளிப்பவர், என்னை நான் வளர்ந்து வந்த காலத்திலே எனக்கு பேருதவியாக இருந்தவர். அவ்வப்போது இதை இப்படித்தான் இந்த கருத்தை விளக்கத்தை மிக அழகாக சொல்வார். அவர் இழப்பு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, பொது உடைமை இயக்கத்திற்கே ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மாபெரும் தலைவர், அவரை எதிர்த்துத்தான் நான் 2009 தேர்தலிலே போட்டியிட்டேன். அப்பொழுது கூட அவர் என்னோடு மிகுந்த நட்பு பாராட்டியவர். அந்த தேர்தல் போட்டி என்பது வேறு, கொள்கைக்களம் என்பது வேறு என்பதை சிறப்பாக வேறுபடுத்தி பார்த்த ஒரு தலைவர். அவருடைய இழப்பு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் அந்த கொள்கைகளுக்கும் ஏற்பட்ட இழப்பாக கூட நாம் நினைக்கலாம். அந்த வகையிலே அவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் குறித்த, அண்ணா குறித்த சில கருத்து வேறுபாடுகள் அந்த கட்சிக்கும் அந்த கட்சி தலைமைக்கும் இருந்த நிலையில் தன்னுடைய கருத்து, இது தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் சரி, கட்சியோட கருத்தாக இருந்தாலும் சரி, அதை நான் வெளிப்படையாக தைரியமாக சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு தா பாண்டியன் அப்போவே பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் பாராட்டு பேசியவர். அவருடைய துணிச்சலை நீங்கள் எப்படி நினைவு கூறுறீங்க? ஒரு காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பொது உடைமை இயக்கம் இங்கே வளர்வதற்கு அவர் ரஷ்யா சென்று வந்த பிறகு தமிழகத்தில் தென்னிந்தியாவில் பொது உடைமை இயக்கம் வளர்வதற்கு அவருடைய பங்களிப்பும் இருந்தது. அந்த வகையிலே ஜீவானந்தம் போன்ற பெரிய தலைவர்கள், பொது உடைமை கட்சி தலைவர், இயக்க தலைவர்கள் பெரியாரோடு நெருங்கி பழகியவர்கள். அந்த வகையிலே அவருடைய கருத்தை, அது ஜீவானந்தம் போன்ற தலைவர்களின் கருத்தை ஒட்டியே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் பொருளாதார கொள்கைக்கும் சமுதாய கொள்கைக்கும் உள்ள வேறுபாடுகளை
அவர் வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் சமூக கொள்கை என்பது சமுதாய நிலைப்பாடு என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில் அமைவது என்பதை உணர்ந்திருந்ததால் அவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த வகையில் அவர் அப்படி பேசியிருக்கிறார். திரு தா பாண்டியன் குறித்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு டி கே இளங்கோவன். சட்டமன்றத்திற்கு 6 முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் 3 முறையும் போட்டியிட்டவர். கடந்த 2000 ஆண்டு வடசென்னை தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சின்னத்தில் போட்டியிட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய பங்களிப்பு என்பது சமூக தளத்தில் மிக அளப்பரியது. ஏழை எளிய மக்கள், குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தினருடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவர். அவருடைய எழுத்து பணியும் மிகச் சிறப்பானது. குறிப்பாக அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்த தருணத்தில் அவர் பல்வேறு சமூக இழிவுகளுக்கு எதிராக தீர்க்கமான குரலை வெளிப்படுத்தியவர். குறிப்பாக சாதிய ரீதியான அடக்குமுறை, தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுவது போன்ற தருணங்களில் அவர் முன் வரிசையில் என்று தன்னுடைய கருத்தை அரசிடம் கொண்டு சேர்த்தவர். அந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து அரசிடம் மன்றாடி அவருடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தலைவர்கள் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.